அடுத்த 24 மணி நேரத்தில் 7 மாவட்டங்கள் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இது குறித்த நிகழ்வு நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், எந்தெந்த மாவட்டங்கள் இந்த கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம்குமார், வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழக மாவட்டங்களில், குறிப்பாக சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருக்கின்றது. அது மட்டுமின்றி வட தமிழக மாவட்டங்களில் மற்றும் புதுவை பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கடலூர், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்களில் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாகவே தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலுமே மிதமானது முதல் லேசானது வரை மழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது அக்டோபர் 27-28 ஆகிய தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்களான மதுரை, சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என அறிவித்திருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை, அதாவது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நகரின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கடந்த 24 மணி நேரத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காவேரிப்பாக்கத்தில் 3 சென்டிமீட்டர் கனமழையும், திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. இந்த அதாவது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தற்போது வரை எந்த விதமான எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. தினமும் அந்த வானிலை அறிவிப்பில் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படும். ஆனால் இன்று இந்த மீனவர்களுக்கான எச்சரிக்கை குறித்து எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் கூட மீனவர்கள் கடலுக்கு செல்வது குறித்து வானிலை ஆய்வு மையம் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிய வருகிறது. ராம்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. பாஸ்கர் பாண்டியன்.